இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடுடைய எல்லா ப்ரமோஸ்மே வந்துருச்சு. ஸோ செகண்ட் ப்ரமோல ஆஜித் வீட்டில இருந்து அவங்க அம்மா வர்றாங்க. ஸோ வந்தவொடனே ஆஜித் வழக்கம் போல அவங்கள கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னும் கேமை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திடகாத்திரமா சொல்றாங்க. வெளியில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இப்போ ரெண்டு நாளா அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஹவுஸ்மேட்ட சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரான சீனே வந்து ஆரியுடைய மனைவி வர்றதுதான். ஸோ ஆரியுடைய மகள் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து டாஸ்க் அப்படின்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டா கேட்டாங்க அந்த பொண்ணு. ஸோ சிவானி வந்து ஆரியுடைய மகளை தூக்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரியுடைய மனைவி பேசுறது ரொம்பவே அழகா இருக்கு, ஏன்னா அவங்க இலங்கை தமிழ் பேசுவாங்க. ஸோ இலங்கை தமிழ் பேச்சை கேட்கறது ஒரு அழகுதான். அதை இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை கவனிச்சிங்களா? ரியோ வந்து கிச்சனுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிருந்தாரு. அவரை பார்க்கறதுக்காக கேபி வருவாங்க, அவங்களையும் பிக் பாஸ் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கேபி பாதியா குனிஞ்சிருந்தாங்க. அவங்க குனிஞ்சிருக்கிறப்போ அவங்க ட்ரெஸ் வந்து மேலே ஏறிடுச்சு. சுத்தி கேமரா இருந்துச்சு. பக்கத்துல ஆரி நின்னவரு அந்த ஆஃப்ரான் துணியை எடுத்து அவங்க மேல போட்டு விடுவாரு. ஸோ இவர் பண்ண இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலாயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் வந்து இவர் நல்ல பிளேயரு, கொடுக்குற எல்லா டாஸ்கையும் பண்ணுவாரு, நேர்மையா இருப்பார்னு மட்டும் பேர் எடுத்தவர் இன்னைக்கு ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாரு. முக்கியமா பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஆளா நடந்துகிட்டாரு. ஸோ இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.